எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய இந்த வீக் அயன்ஃப்ளை பொசிஷனை நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணேன், ப்ராஃபிட்டில் இருக்கேனா இல்லை லாஸ்ட்டில் இருக்கேனான்னு பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி பேங்க் நிஃப்டி நிஃப்டி இன்றைக்கி எப்படி பிஹேவ் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஒரு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் ஓப்பன் ஆகி 5 மினிட்ஸ்லேயே வந்து 300 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகி திரும்பி இமீடியட்டாக 300 பாயிண்ட்ஸ் ரிகவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக டவுன் ஆச்சு, ஒரு 100-200 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் திரும்பி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அப்பர் ரேஞ்சுக்கே வந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பியும் கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு சம் 100 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருந்தது. காலிலிருந்து சடனாக ஒரு 60 பாயிண்ட்ஸ் ஸ்பைக்கு, அதுக்கப்புறம் சடனாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுன். ஸோ இப்படி தான் இருந்துச்சு மார்க்கெட்டு. ஸோ நான் இன்றைக்கி என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து நான் நிஃப்டி இன்றைக்கி இன்ட்ராடே எடுத்திருந்தேன். ஸோ நிஃப்டியில் வந்து அரவுண்டு நிஃப்டி வந்து 715-800 இருக்கும்போது நான் இன்வெர்டட் ஸ்டாங்கல் போட்டிருந்தேன். ஸோ 15600 CEயும் 16000 PEயும் செல் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து மார்க்கெட் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்ததுக்கப்புறம் 150 பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து இன்றைக்கி எதுவும் இந்த ஸ்ட்ராட்டஜியில் பெருசாக ப்ராஃபிட் வரல. ஒரு 800 சம்திங் தான் ப்ராஃபிட் வந்துச்சு. அதே மாதிரி நான் இந்த ஸ்ட்ராட்டஜி போட்டதே ரொம்ப லேட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்ட்ராட்டஜி நான் போட்டதே பார்த்தீங்கன்னா 1 o'clock தான் போட்டிருக்கேன். ஸோ 1 o'clock to 2 o'clock 3 o'clock. ஸோ எனக்கு அதுக்குள்ளே மார்க்கெட் வந்து நான் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தவனையும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி என்ன ஆயிருக்குன்னா, நான் இந்த இடத்துல இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி போட்டேன், சடனாக ஒரு அப் மூவ், சடனாக ஒரு டவுன் மூவ். ஸோ ஒரு பெரிய வாலட்டைலிட்டி இருந்துச்சு நான் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்ததுக்கப்புறம். ஸோ அதனால தான் எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கொடுக்கல. பட் இன்வெர்டட் ஸ்டாங்கிளில் இருந்தனால எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் இன்வெர்டட் ஸ்டாங்கிளில் கொஞ்சம் மேனேஜ் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிடுச்சு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் நான் எதுவும் பண்ணலை இன்வெர்டட் ஸ்டாங்கிளுக்கு இன்றைக்கி. ஸோ 800 ரூபீஸ் கிட்ட தான் ப்ராஃபிட் வந்திருக்கு, ஒன்றும் பெருசாக வரல. என்னோடய அயன்ஃப்ளை பொசிஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இப்போ 20K ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் நான் எங்கே அயன்ஃப்ளை வச்சுருந்தேன்னு. நேற்று சினாரியோவுக்கு 34700 கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனையும் ரைட் பண்ணியிருந்தேன். அதுக்கு எட்ஜஸ் வந்து 33700 PE வச்சுருந்தேன், மேலே 35700 CE வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் ஃபஸ்ட் அட்ஜஸ்மெண்ட் என்ன கொடுத்தேன்னா, எப்பயும் போல தான், எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. நிறைய பேருக்கு இந்த நான் பண்ணுற இது வந்து போரிங்காக தான் இருக்கும். எப்பயுமே மார்க்கெட்டில் போரிங் ப்ராசஸ் தான் காசு கொடுக்கும். உங்களுக்கு போராக இருக்குதுன்னெலாம் பார்க்கக்கூடாது, ஆனால் ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்கணும். ஸோ எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்ட்ராட்டஜியே எல்லாருக்கும் புரியும், ஈஸியாக உங்களாலையும் ஏதாவது பண்ண முடியும் காசு அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் காலைல மார்க்கெட் மூவ் ஆச்சு, கீழே போனவொடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா அரவுண்டு 12 o'clock தான் சம்திங் தான் பண்ணியிருக்கேன். 1 o'clock போல் என்ன பண்ணியிருக்கேன்னா 35700 க்ளோஸ் பண்ணிட்டு 35500 CEக்கு வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து அரவுண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்னா 46 சம்திங், அரௌண்ட் 17 ரூபீஸ் பே பண்ணி 200 பாயிண்ட்ஸை ரிஸ்க்கை குறைச்சிட்டேன். அதே மாதிரி 250 குவான்டிட்டி பண்ணி 200 பாயிண்ட்ஸ் மேலே ரிஸ்க்கை குறைச்சிட்டேன். இந்த ரெண்டுமே நான் இன்ட்ராடே பண்ண பேஸ்கெட் ஆர்டர்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது திரும்பி நான் இன்ட்ராடேல பை பண்ணது. ஸோ இதை பை பண்ணதுக்கப்புறம் கடைசியில் நான் மார்க்கெட் என்ன பண்ணேன்னா, மார்க்கெட் இன்றைக்கி வந்து கீழே விழுந்துருச்சு. பட் கீழே எனக்கு எதுவும் பெரிய அளவில் டிகே கிடைக்கல. மார்க்கெட் மேலே போயிருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன், பட் மேலே பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவுக்கு போல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா கடைசியில் 33700 க்ளோஸ் பண்ணிவிட்டு 59 ரூபீஸ்க்கு 33900 PEக்கு வந்துட்டேன். ஸோ இதில் வந்து நான் அரௌண்டு 26 ரூபீஸ் பே பண்ணி 200 பாயிண்ட்ஸ் ரிஸ்க்கை குறைச்சிட்டேன் கீழே. ஸோ கீழே ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரிஸ்க்கை குறைச்சிட்டேன், மேலே ஒரு ரிஸ்க்கை 200 பாயிண்ட்ஸ் ரிஸ்க்கை குறைச்சிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15 ரூபீஸ் பே பண்ணியிருப்பேன், கீழே பார்த்தீங்கன்னா 26 ரூபீஸ் பே பண்ணியிருப்பேன். ஸோ இதை பே பண்ணி இப்போதைக்கு நான் இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்கே 250 இருக்குது. இந்த ரெண்டு ரிஸ்க்கை தான் குறைச்சிருக்கேன். ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அரவுண்டு 20K ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி. இப்போட அனாலிசிஸ் பார்ப்போம் இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு. ஸோ இந்த பொசிஷனில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு இப்போ பார்த்துருவோம். இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி, வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சம்மரியை பார்ப்போம். சம்மரியில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக எனக்கு ப்ராஃபிட் வந்தால் 2.6 lakhs கிட்ட ப்ராஃபிட் வரும் மேக்ஸிமம். மேக்ஸிமம் லாஸ் வந்தால் 1.3 வரும். நேத்தோட சினாரியோவுக்கு எனக்கு லாஸ் வந்து மேக்ஸிமம் 2.23 இருந்துச்சு. பட் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தனால நம்ம ரிஸ்க்கு குறைஞ்சிருக்கு. மார்க்கெட் நாளைக்கு நாளில் இன்றைக்கி மார்க்கெட் மூவ் பொறுத்த வரையும் நம்ம ரிஸ்க்கை எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஃபைனலாக நம்ம ரிஸ்க்கை எலிமினேட் பண்ணோம்னா ப்ராஃபிட்டை லாக் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நாளைக்கு நாளில் இன்றைக்கி பண்ணுவோம், அதான் நெக்ஸ்ட் மார்க்கெட் டேஸில் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.